வணக்கம். இலங்கையில் இன்றைய தலைப்பு செய்திகள். நேற்றைய தினம் காலை 7 மணி முதல் இன்று காலை 7 மணி வரை தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ள துறைமுக தொழிற்சங்கங்கள் கொழும்பு துறைமுக நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக ஒன்று கூடி எதிர்ப்பில் ஈடுபட்டன. நியாயமற்ற வரி கொள்கையை விரைவாக மாற்றுமாறு அவர்கள் இதன்போது கோரிக்கை விடுத்தனர். இதன்போது மணிக்கூட்டு கோபுரத்திற்கு முன்பாக வீதியை மறித்து சுமார் 1 மணித்தியாலம் துறைமுக தொழிற்சங்கத்தினர் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை பெட்ரோலிய மின்சக்தி துறைமுகம் ரயில் ஆசிரியர் மற்றும் தபால் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் உட்பட 40-க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர். நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் மண்ணெண்ணெயின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் 1 லிட்டர் மண்ணெண்ணெயின் விலை 50 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 355 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் புதிய விலை 305 ரூபாவாகும். இதேவேளை தொழில்துறைகளுக்கு பயன்படுத்தும் மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 134 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 464 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட தொழிற்சங்கங்களுக்கு பயன்படுத்தும் மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் புதிய விலை 330 ரூபாவாகும். எனினும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 4 வருடங்களில் 330 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய மின் உற்பத்திக்கு 2300 மெகாவாட் மின்சாரத்தை சேர்க்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சக்தி எரிசக்தி அமைச்சில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அரச நிறுவனங்களினால் அனுமதிக்கப்படும் திட்டங்களை விரைவுபடுத்தவும் அங்கீகாரம் பெற முடியாத திட்டங்களுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக உரிமங்களை இரத்து செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதி யாராக இருந்தாலும் தமது அரசாங்கத்தின் கீழ் மரண தண்டனை அமுல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் வத்தல்லையில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார நடவடிக்கையில் தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர், நான் ஒன்றினை மிகவும் தெளிவாக கூறிக் கொள்கின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்ட அனைவரும் சட்டத்திற்கு முன்னிறுத்தி தேசிய பாதுகாப்பு பிரிவு மட்டுமன்றி சர்வதேச தேர்ச்சி பெற்ற நிறுவனங்களை தொடர்பு படுத்தி கட்டாயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைவரையும் நீதிமன்ற முன்னிலைக்கு கொண்டு செல்வது மட்டுமன்றி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாக இருக்கட்டும், தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாதிகளாக இருக்கட்டும், எந்த பயங்கரவாதமாகவும் இருக்கட்டும், அதில் எனக்கு வேலை இல்லை. யாரு என்ன எப்படி இருந்தாலும் தீவிரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு நாம் கட்டாயம் மரண தண்டனையை வழங்குவோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பில் 2 நாட்கள் விவாதம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழுவினர் தீர்மானித்துள்ளனர். எதிர்வரும் 9 மற்றும் 10 தேதிகளில் இந்த விவாதம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்ற விவாத குழுவில் 2 நாள் விவாதம் கோரினார். உள்ளூராட்சி சபை தேர்தல் பிற்போடப்பட்டமை தொடர்பில் நாட்டில் பலத்த எதிர்ப்பு நிலவி வருவதால் இது தொடர்பில் பரந்துபட்ட விவாதம் நடத்தப்பட வேண்டியது அவசியம் என எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். இதனால் சபை ஒத்திவைப்பின் போது இது விவாதமாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் காலம் தாழ்த்தாமல் சுதந்திரமானதும் நீதியானதுமான உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவு குழு வலியுறுத்தியுள்ளது. இலங்கை மக்களின் குரலை நசுக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியும் ஜனநாயக விரோத செயற்பாடு என டுவிட்டர் செய்தியின் ஊடாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனூடாக இலங்கை மக்களின் உரிமை மீறப்படுவதாக அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவு குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க செனட் சபையின் வெளிநாட்டு அலுவல்கள் குழுவின் தலைவர் தேர்தலை மேலும் காலம் தாழ்த்த வேண்டாம் என தெரிவித்துள்ளமையின் ஊடாக இலங்கை தொடர்பில் சர்வதேசம் கொண்டுள்ள நிலைப்பாடு என்னவென்பதை தெளிவாக அறிய முடிகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் ஜனநாயகம் சர்வாதிகாரிகளினால் முடக்கப்பட்டுள்ளது என்பதே சர்வதேசத்தின் நிலைப்பாடாக உள்ளது என்பது தெளிவாகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என கூறும் அரசாங்கம் எதற்காக தேர்தலை கண்டு அஞ்சுகின்றது? சர்வதேச நாணய நிதியத்தையும் தேர்தலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். தமிழ் மக்கள் கூட்டணியின் பெயரில் தனது சம்மதத்தையும் பெறாது உள்ளூராட்சி தேர்தலை சாட்டாக வைத்து வெளிநாடுகளில் நிதி சேகரிப்பில் சிலர் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். எனது தலைமையில் இயங்கி வரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் பெயரில் அதன் செயலாளர் நாயகமாகி எனக்கு தெரிவிக்காது எனது சம்மதத்தையும் பெறாது வெளிநாடுகளில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை சாட்டாக வைத்து நிதி சேகரிப்பில் சிலர் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. நானோ எனது கட்சியோ எமது கட்சி உறுப்பினர்களோ இதுபற்றி எந்தவித நிதி சேகரிப்பிலும் இறங்கும்படி எவரையும் கோரவில்லை. எனது கட்சியின் ஆதரவாளர்களுக்கு இதனை தெரியப்படுத்தி இவ்வாறாக பொய்கூறி நிதி சேகரிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் எவரும் பங்களிப்பு வழங்க வேண்டாம் என தயவுடன் கேட்டுக் கொள்கின்றேன் என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் மக்களும் ஜனாதிபதியின் கூத்துக்களை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உத்தரலங்கா சபையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு டார்லி வீதியில் சுதந்திர மக்கள் முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து காட்சட்டை பாக்கெட்டுக்குள் கையை வைத்துக் கொண்டு தேர்தலும் இல்லை தேர்தலுக்கு பணமும் இல்லை என்று வேடிக்கையான காட்சிகளை காட்டுவதாக விமல் வீரவான்ச குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கை இல்லாதிருக்கும் மக்கள் அந்த நகைச்சுவை காட்சிகளை பார்க்க தயாராக இல்லை. உக்ரைன் ஜனாதிபதி ஒரு கோமாளி என்பதை நாம் அறிவோம். அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். ரணில் விக்ரமசிங்க நடிகராக இல்லாவிட்டாலும் இன்று நாடாளுமன்றம் வந்து கோமாளி வேடத்தில் நடித்தார் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். ஆளும் தரப்பின் சிரேஷ்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் நிலையான அமைச்சரவையை ஸ்தாபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது. புதிய அமைச்சரவை நியமனத்திற்காக பொதுஜன பெரமுனவின் 10 உறுப்பினர்களின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்காலிகமாக அமைச்சரவைக்கு பதிலாக சிரேஷ்ட உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் நிலையான அமைச்சரவையை ஸ்தாபிக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளது. பல்வேறு காரணிகளினால் நிலையான அமைச்சரவை நியமனம் இழுபறி நிலையில் இருந்த நிலையில் இந்த மாதத்திற்குள் நிலையான அமைச்சரவையை ஸ்தாபிக்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கு மேல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்களான 10 பெயரின் பெயர்கள் இவ்வாறு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். நீர்வளங்கள் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் ஊடக செயலாளர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். போகோள காலநிலை பொருளாதாரம் தொடர்பில் இந்தியாவின் புதுடில்லியில் இன்று நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக அவர் விஜயம் செய்துள்ளார். இந்த மாநாட்டை தவிர மார்ச் 3 தேதி நடத்த திட்டமிட்டுள்ள விசேட கலந்துரையாடல் ஒன்றில் அமைச்சர் கலந்து கொள்ளவுள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 4 தேதி வரை அமைச்சர் இந்தியாவில் இடம்பெறும் நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளார். இந்தியாவிற்கு செல்லும் இலங்கை குழுவுக்கு வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தலைமை தாங்குகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடலில் அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாயக்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் காலிமுகத்திடலில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பிரதான சூத்திரதாரி தொடர்பிலான முழுமையான விபரத்தை தாம் அறிவதாகவும் அதனை பகிரங்கப்படுத்தப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மே மாதம் இடம்பெற்ற கலவரத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணியே அனைவரின் தீ வைத்திருந்ததாகவும் அமர கீர்த்தி அத்துக்கோரளவையும் JVPயை கொலை செய்ததாகவும் எஸ் பி திசா நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அன்றைய கலவரத்திற்கு மக்கள் விடுதலை முன்னணியே தலைமை தாங்கியதாகவும் எஸ் பி திசா நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.
மக்களை அணிதிரட்டி போராட்டம் நடத்துவதன் மூலம் அரசை மிரட்ட முடியாது என்று எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டினதும் மக்களினதும் நலனை கருதிக் கொண்டு தற்போதைய அரசு சீரான பாதையில் பயணிப்பதாகவும் இதனை குழப்பியடிக்க எதிர்க்கட்சியினர் முயற்சிப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி JVP ஆகிய எதிர்க்கட்சிகள் தத்தமது பலத்தை போட்டியிட்டு காட்டுவதற்காக மக்களை பலிக்கடாவாக பார்க்கின்றன. நீதிமன்றம் ஊடாக தடை உத்தரவு பெறப்பட்ட பகுதிகளுக்குள் ஆர்ப்பாட்டம் நடத்திய JVPயினர் அத்துமீறி பிரவேசித்த போதே அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை போலீசார் மேற்கொண்டனர். நீதிமன்றத்தின் உத்தரவை கூட மீறி நடக்கும் JVPயினர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி எப்படி நாட்டை மீள கட்டி எழுப்பப் போகின்றனர் எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளார். 8 வயதான சிறுமியை தொந்தரவு செய்ததாக கூறி அவரது தந்தை மற்றும் சகோதரனின் தாக்குதலின் பின்னர் 70 வயதான பௌத்த பிக்கு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஹெட்டிப்பொல பகுதியில் பதிவானது. ஹெட்டிப்பொல அகாரூட பகுதியைச் சேர்ந்த விகாரியொன்றின் பௌத்த பிக்குவே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். விகாரையில் வழிபாடுகளில் கலந்து கொள்வதற்காக பிரவேசித்த சிறுமியொருவரை குறித்த பௌத்த பிக்கு தொந்தரவு செய்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. பின்னர் பௌத்த பிக்குவை தேடி சிறுமியின் தந்தையும் சகோதரனும் விகாரைக்கு சென்றனர். அவர் அங்கிருந்து தப்பி மற்றொரு விகாரையில் தலைமறைவாகியிருந்தார். எவ்வாறாயினும் பின்னர் அந்த இடத்திற்கு சென்ற சிறுமியின் தந்தையும் சகோதரனும் பௌத்த பிக்குவை தாக்கியுள்ளனர். இதனையடுத்து பிரதேச மக்களின் அறிவுறுத்தலுக்கு அமைய நோயாளர் காவு வாகனம் மூலம் பௌத்த பிக்கு குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பௌத்த பிக்கு இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.